ஹாய் வியூவர்ஸ், நான் சொன்ன மிஸ்டர் அருண் சகோதரர் தான் சார். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கடையில் வந்து இது வரைக்கும் இந்த ஆன்லைன்ஸ் ஏன் நாங்கள் வச்சுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா வந்து போகஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து எங்களுக்கு டிக் மார்க் காட்டிடுது, அவங்க கஸ்டமர் வந்து டிக் மார்க் காட்டிடுது, எங்களுக்கு பேமெண்ட் வந்துடுதுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்றோம். ஆனால் சி, நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போய் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எந்த ட்ரான்சாக்ஷன் நாங்கள் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டே எங்களுக்கு வரல. அந்த ஒரு பயத்தினால தான் வந்து நாங்கள் அந்த இது எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா பேக் ஆப்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா வந்திருக்கு, அதை தடுக்கிற முறையில் நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி இது பேர் என்னங்க, சவுண்ட் பாக்ஸ் இப்போ அது இது வந்து அது தடுக்கிற முறையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆகையால் நாங்கள் வந்து இன்றைக்கி இதை வந்து வாங்கிக்கிறோம். இது என்ன பெனிஃபிட் சார், இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஆப் நிறையா வந்துருக்கு சார். இப்போ ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் பே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்மளும் ஓகே அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருவோம். இப்போ அந்த ஃபேக்கை வந்து தடுக்கிறதுக்காக தான் பேடிஎம்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ சவுண்ட் பாக்ஸ் அப்புடின்னு ஒரு சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி உங்களுக்கு வருது மட்டும் சொல்ல பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்கேனில் போயிட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் சிங்கிள் ருபீக்கு பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ₹1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ₹1 ஹாஸ் பீன் கிரெடிட்டட் இன் அவர் பேடிஎம் அக்கௌண்ட். சொல்லுங்கள் சார். ஸ்கேன் பண்ணிடுறேன் சார். ஸ்கேன் பண்ணோடனே என்ன வேணும் உங்கள் நம்பர் வந்துடும் சார். வந்தோடனே நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நான் போட்டு என்னோடய பின் நம்பர் நான் போட்டு சென்ட் பண்ணிடுவேன் சார். சென்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, இங்கே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு உடனே எவ்வளோ போட்டோம் அப்படிங்கிறதுல இதில் வந்துடும் சார், எவ்வளோ போட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் சப்போஸ் எவ்வளோ போட்டதை நம்ம கேட்க விட்டுட்டோம் அப்படின்னாலும், அதுக்கும் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறதையும் இதை நீங்கள் அந்த பட்டனை அமுத்துனீங்க அப்படின்னா, லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத முதல் கொண்டு இது கிளியராக சொல்லிடுங்க சார். இது மூலிமா இந்த ஃபேக்குங்கிற வேலையை நம்ம இருக்காது சார். இதை வந்து நீங்கள் தைரியமாக கேட்கலாம் கஸ்டமர்கிட்ட. இதை ப்ளூ கலர் லைட் ஏறப்போ நமக்கு வந்து கஸ்டமர் பண்ணிட்டு பேடிஎம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதில் வாய்ஸ் வரல, நீங்கள் தைரியமாக கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், சார் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் சார். சரி சார். இப்போது இதில் வந்து இதில் ஒரு மாதிரி கோட் இருக்குது, இதில் ஒரு மாதிரி கோட் இருக்குது, இந்த மாதிரி வேரியன்ட் நிறையா வருதா இல்லை அது எப்படி நீங்கள்? இல்லை சார், இது ஆக்சுவலி வர்றப்போ வந்து எம்டியாக தான் சார் வரும். சரி, நாங்கள் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே. கியூஆர் மேப்பிங் நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம் சார். சரிங்க சரிங்க. இப்போ இது கியூஆர் மேப் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பண்ணாக்கா எங்கள் கணக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் சார் வந்து சேரும். சரிங்க. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இதில் வந்து வேற என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க சார்? இது பட்டன்ஸ் என்ன வெரைட்டிஸ் நிறைய இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் சார். லாங் ப்ரெஸ் ஆஃப். லாங் ப்ரெஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஆஃப் ஆயிரும், மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் சார். சரிங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்குறது. சரி. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 20 கஸ்டமர் அல்லது 30 கஸ்டமர் பேடிஎம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க சார். இப்போ அவங்க கோட் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு போட்டாங்க, எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வாய்ஸ் பாக்ஸில் சொல்லிடுச்சு. சரிங்க சார். இப்போ அந்த தொகை வந்து பேடிஎம்ல தான் இருக்குமா இல்லை என்னுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக? சார், உங்கள் பிஸ்னஸ் ஆப்பில் பேடிஎம்ல தான் சார் இருக்கும். சரி. உங்களுக்கு செட்டில்மெண்ட்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா செட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஏறிக்கும். இல்லைனா எவ்ரி மார்னிங் 7:00 செட்டில்மெண்ட் ஆட்டோ செட்டில்மெண்ட் ஆயிருக்கு சார். ஓ, ஆட்டோமேட்டிக்காக அது. இது இது வந்து என்ன காரணத்துக்காண்டி பர்பஸ்க்காண்டி இது மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர் 100, 200 இப்படி போடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் பாஸ்புக் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறப்ப 100, 200 இப்படியே வரும். பாஸ்புக் தீர்ந்து போச்சுன்னா நம்ம தான் பைசா ஆகுது. ஆமாம். இந்த ஒரு இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் மொத்தமாக அடுத்த நாள் காலையில் ஏற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து போகணும். ஒரு நாள் முழுசும் என்ன ட்ரான்சாக்ஷன் ஆகுதோ அதை நம்ம செட்டில் ஒன்ஸ் கொடுத்தோம்னா. ஆமாம் சார். ஏறிடுது பேடிஎம் அப்படின்ற. ஆமாம் சார். சரிங்க. இப்போ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, ஆன்லைன் சேல்ஸ்ன்றது வந்து நம்ம கணக்கில் காட்டிடுறோம். ஆமாம் சார். ரைட். ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ இதில் வேற என்ன, இதில் வந்து இப்போ நான் வந்து வெளியூரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். இப்போ நான் வெளியூரில் இருந்தபடியே வந்து அந்த இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், ஒரு 10,000 இங்கே சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து எங்கள் அம்மா வந்து கணக்கில் வங்கியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, நான் முந்தின நாள் ஈவினிங்கே வந்து ஒரு டைம் செட்டில்மெண்ட் கொடுத்தாலும் அது ஏறிடும். அல்லனா அடுத்த நாள் காலையில் 7:00 எப்பயுமே 7:00 ஏறி சார். செட்டில்மெண்ட் ஆட்டோ செட்டில்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வங்கி கணக்கு ஆட்டோ செட்டில்மெண்ட் தான் சார். சரி.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வேற எங்கெல்லாம் வந்து உங்களால சார் நம்ம டீம் தமிழ்நாடு ஃபுல்லு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சரி, நீங்கள் எங்கே ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் சார். சரி, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனும் உங்களை டீம் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துறேன். சரிங்க சார. வியூவர்ஸ் உங்களை கேட்டாக்கா நீங்கள் உண்டான ஹெல்ப் நீங்கள் பண்ணிக்கணும். கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். சரிங்க, இப்போ இதில் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்கா நாங்கள் யாரை கான்டாக்ட்? நீங்கள் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். சரி, எங்கள் நம்பரை நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்கள் இமீடியட்டாக அதை க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம். இதில் டோல் ஃப்ரீ நம்பர் தான் இருக்குது. டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் உங்களை வந்து கொடுத்துருவோம் எல்லாமே. சரி 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 சரி. இப்போ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற இது ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்போ சப்போஸ் வந்து எங்கள் குழந்தைங்க ஏதாவது இந்த பேடு உடைச்சிருச்சுனாலோ அல்லது இது காணா போச்சு எலிக்கடிச்சிருச்சு அந்த மாதிரினாலோ எங்களுக்கு இன்னொன்று தேவைப்பட்டா எப்படி? கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீவிசிட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கியூஆர் நோட் தருவேன். ஸ்கேன். சரி சரி சரி. இப்போ பேடிஎம்மில் வந்து ஏதாவது பேமெண்ட் போட்டுட்டு ரிசீவ் ஆகாத மாதிரி ஏதாவது ட்ரபிள் ஷூட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது யார் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க? உங்களுக்கு கால் பண்ணாலே போதும். எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் வந்து எங்கள் அச்சா டீமுக்கோ இல்லை எங்கள் ஏஎஸ்எம் குட்டிகளுக்கோ நாங்கள் கால் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி சரி. இப்போ இதில் இந்த ஸ்கேன் பண்ணுற மெத்தட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே. ஆமாங்க சார். இப்போ இந்த ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா என்ன சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக சர்வர் இஷ்யூ வந்து இந்த மந்த்லி மந்த் எண்டு இல்லை மந்த்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். சரி, அன்னைக்கு மட்டும் தான் அந்த சர்வர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா? மற்ற நேரம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓ, நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். சர்வர் வந்து இப்போ ப்ராப்ளமாக இருக்குது அப்புடின்னு கஸ்டமருக்கு நாங்களே வந்து கால் பண்ணி சொல்லிடுறோம் சார். சரி சார். இப்போ இந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நாங்கள் ஏதாவது சார்ஜஸ் தர மாதிரி வருதுங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து கியூஆர் ஸ்டாண்டு வந்து ஃப்ரீ சார். சரிங்க. இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து 499 சார். சரிங்க சார். லைஃப் டைம் பிளான் தான் அது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து இப்போ வந்து பிளான் சார். இதுக்கு வந்து இது வந்து இது சிம் கார்டு ரீசார்ஜ் அந்த மாதிரி இதெல்லாம்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிம் ஏர்டெலோ வோடாஃபோனோ ஒரு சிம்மு போட்டிருப்போம் சார். இந்த டிவைஸ் வந்து ஜிபிஎஸில் ஒர்க் ஆகிறதுக்காண்டி. இதுக்கு வந்து மந்த்லி சார்ஜஸ் 299 எடுப்பாங்க சார். சாரி சாரி சாரி, 129 எடுப்பாங்க. 129 எடுப்பாங்க. சரி, இப்போ அதுக்கு உண்டான பேமெண்ட் வந்து நாங்கள் தனியாக எங்கேயோ போய் ரீசார்ஜ் மாதிரி? இல்லை சார், இது வந்து ஆட்டோ ரெனியூ தான் சார். சரிங்க, நாங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷனில் நீங்கள்? ஆமாம் சார், ஆமாம் சார். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொடுத்துருவாங்க சார். எவ்வளோ எடுத்தாங்க அப்படிங்கிறத முத கொண்டு ஸ்டேட்மெண்ட் வந்துடும் சார். ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துடும் சார். சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.